ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. தலையங்கம். அடுத்தவர் நலனே அன்பின் விருப்பம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஞான ஒலி இணைய வார இதழின் வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இணையில்லா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் வழங்கிட வேண்டுகின்றேன். பொதுவாக துயரமான நேரங்களில் மக்கள் கடவுளை சபிப்பதும் அவரை தம் கோபம் தீர திட்டுவதும் வழக்கம். தன் கோபத்தையும் மன அழுத்தத்தையும் வெளியேற்ற மனம் பயன்படுத்தும் ஓர் உத்தி அது. அது மனம் செய்யும் தந்திரம். ஆனால் அதனால் அந்த துயர சூழல் மாறியிருக்குமா என்று பார்த்தால் அது மாறியே இருக்காது. ஆனால் அந்த துயரத்திற்கு காரணமானவற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எல்லோரும் கடவுள் மீதும் பிறர் மீதும் தன் பிறப்பின் மீதும் பழி சுமத்திவிட்டு எதையும் பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். தன் வாழ்வில் வந்துள்ள இந்த கசப்பான சூழலை மாற்றுவதும் அதற்காக உழைப்பதும் தான் ஒரே தீர்வு என்பதை உணராமல் அதை நினைத்து வருந்துவதும் அதற்காக அனைவரையும் குறை கூறுவதுமே ஒருவனின் பலவீனத்தையும் கோழைத்தனத்தையுமே காட்டுகின்றது. வலியும் இழப்பும் ஏமாற்றமும் இல்லாத உயிர்கள் இவ்வுலகில் இல்லவே இல்லை. உண்மையில் துயரங்களும் சவால்களும் போராட்டங்களுமே உயிர்களை மேம்படுத்துகின்றன, உயிர்ப்போடும் உணர்வோடும் இயங்க வைக்கின்றன. இந்த நிதர்சன உண்மையை உணர்ந்துள்ள உயிர்களே ஞானிகள் எனலாம். இந்த ஞானம் சுலபமாக யாருக்கும் வந்துவிடுவதில்லை. இளம் வயதில் துயரங்களை கண்டு கொதிப்பவர்கள், கோபம் கொண்டு கோக்குமாக்கு பண்ணுகிறவர்கள் வயதான காலத்தில் எந்த சூழலிலும் மிகவும் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டமில்லாமலும் நிதானமாக அனைத்தையும் கையாளுவதையும் நாம் பார்க்கலாம். அதைத்தான் பக்குவம் முதிர்ச்சி என்கின்றோம். 40 வயதிற்கு மேல்தான் அனைவரும் உண்மையான வாழ்வையே வாழ ஆரம்பிக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த 40 வயது வரைக்கும் எல்லா வகையிலும் வெளியிலும் ஆடி தீர்த்த பிறகுதான் வாழ்வே என்னவென்று புரிய ஆரம்பிக்கின்றது. பட்டு திருந்துவதால் தான் அப்படி. எல்லாமே நம் கையில் தான் இருக்கின்றது. ஆனால் அனைத்தும் நம் கையில் இல்லை. நாம் பிறரை சார்ந்தே வாழ்ந்தாக வேண்டும். எல்லாவற்றையும் விட தெய்வமே நமக்கு எல்லாமாய் இருந்தது. இனியும் அவரின்றி நம்மால் எதுவும் சாத்தியமில்லை. உடலுக்கு உயிர் போன்று அவரே நமக்குள் இருந்து செயலாற்றுகின்றார். அவரே நம்மை இயக்கும் ஆற்றல் என்பது மிக தாமதமாகத்தான் புலப்படுகிறது. ஆடும்போது மூளை மங்கி போகும், அடங்கும்போதுதான் ஞான கண் திறக்கின்றது. தான் என்ற நிலை மறந்து இறைவன்தான் எல்லாம் என்ற தெளிவு பிறந்த பிறகே மனிதன் ஆடிய ஆட்டமெல்லாம் அடங்குகின்றது. எனக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபர், அவர் தனது தொழிலில் மிகவும் கைதேர்ந்தவர். பணம் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்ற இரகசியங்களையெல்லாம் கற்று தேர்ந்தவர். எல்லா வசதிகளும் தேவைகளுக்கும் அதிகமாகவே அவரிடம் சேர்ந்தது. ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு தெய்வ வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தினார். ஆனால் அதே வேளையில் பணம் சம்பாதிக்கும் ஆர்வத்தை சிறிது சிறிதாக குறைத்து இறைவனோடு ஜெபிப்பதிலும் தியானிப்பதிலும் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தார். இப்போது முழு ஆன்மீகவாதியாகவே மாறிவிட்டார்.
ஏன் இந்த மாற்றம் என்று கேட்டபோது, அறியாத வயதில் நான் பணம் பணம் என்று பம்பரமாக சூழ்ந்தேன். ஆனால் அது ஓரளவுதான் நமக்கு துணை செய்யும். அதனுடைய பலம் பலவீனம் எல்லாம் தெரிந்துவிட்டது. பணம் நம் மன நிம்மதிக்கும் ஆத்ம திருப்திக்கும் எதுவும் செய்யாது என்பதையும், இறைவனின் பாதமே நம் இலக்கு என்பதை உணர்ந்த பிறகுதான் நான் மிகவும் நிறைவானவனாக உணர்கிறேன் என்று சொன்னார். எது எப்போது யாருக்கு புரிய வேண்டுமோ அது அவர்களுக்கு சரியான சமயத்தில் புரியும். அதுவும் யார் இறைப்பணிக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களுக்கு, அவர்கள் வேண்டாம் என்றாலும் அது அவர்களுக்கு தானாகவே அறிவிக்கப்படும், தெரியப்படுத்தப்படும். இது இறைவனின் செயல். அவர் அனைத்தையும் தெள்ள தெளிவாக கட்டமைத்துள்ளார். அது யாருக்கும் தெரியாது, காக்கப்படும். அதுதான் பரம ரகசியம். அது மனிதனுக்கு தெரியாமல் இருப்பதால் தான் அவன் கடவுளை நினைக்க வேண்டும் என்ற ஆவல் வெறி அவனுக்குள் தோன்றுகிறது. இல்லையென்றால் அவனது ஆட்டத்திற்கு இந்த உலகமே கொள்ளாது. சபை உரையாளர் 3:11 இதை மிக அழகாகவும் உறுதியாகவும் கூறுகின்றது. கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். கடவுள் என்ன செய்ய இருக்கின்றார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதையும் யாராலும் அறிய முடியாது. உலக முடிவும் இயேசுவின் 2வது வருகையின் நாளும் நேரமும் இறைமகனுக்கு தெரியாதவாறு இறை திட்டம் பரம ரகசியமாக இருப்பது மனிதனின் நன்மைக்காகவே என்பதை நாம் கூர்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை சார்ந்திருப்போருக்கு இறைவனே அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்பதை திருவிவிலியம் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. உதாரணமாக இறைவாக்கினர் எலியாவின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை 1 Kings 17:1-16 நமக்கு விவரித்து காட்டுகின்றன. அக்காலத்தில் ஆகாப் அரசன் இஸ்ரேலின் முன்னைய அரசர்களை விட இறைவனுக்கு விரோதமாக வேற்று தெய்வங்களுக்காக வாழ்ந்து அவருக்கு சினமூட்டினார். அதனால் இறைவன் எலியாவை அவனிடம் அனுப்பி மழையே இல்லாத காலங்கள் வரவிருக்கின்றன என்று எச்சரிக்கை விடுக்கின்றார். எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். 1 Kings 17:1-16. எலியா இவ்வாறு சொன்ன பிறகு கடவுள் அவரை அங்கிருந்து தப்பியோடச் சொல்கின்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிரீத்து ஓடையருகில் ஒளிந்துகொள். அங்கே ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். 1 Kings 17:3-4 எலியாவும் கடவுள் சொன்னபடி செய்கின்றார். அனைத்தும் இறைவனின் திட்டப்படி அழகாக நடைபெறுகின்றன. இறைவனின் படைப்புகள் அனைத்தும் இறை திட்டப்படி எலியாவை பராமரிக்கின்றன. ஒரு சமயத்தில் கெரித்து ஓடையும் வற்றி போய்விடுகிறது. நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கே உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். 1 Kings 17:8-9. கடவுள் கட்டளைப்படி அவர் அங்கு செல்கின்றார். அங்கு கடவுள் எவ்வளவு அற்புதமாக அனைத்தையும் செய்வதை பாருங்கள். எலியா அந்த ஊரை நெருங்குகையில் அவர் அவளை காண்கிறார். அப்பப்பா, அற்புதம். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். 1 Kings 17:10 என்று பார்க்கின்ற போது கடவுள்
தம்மீது பற்று கொண்டவர்களுக்கும் தனக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கும் தன்னை நம்பியிருப்பவர்களுக்கும் அவர் அவர்களை எவ்வளவு அக்கறையோடு பராமரிக்கின்றார் என்பதை இதன் மூலம் நாம் அறிகின்றோம். எலியாவுக்கு மட்டுமல்ல, கடவுள் அந்த சாரிபாத்தை சேர்ந்த ஏழை கைம்பெண்ணின் மன்றாட்டையும் கேட்டார். தன்னையும் தன் மகனையும் காப்பாற்ற வேண்டும் எனவும் தங்களுக்கு பசியார உணவு வேண்டும் என்று கேட்டார். அதற்காக தன்னை நம்பிய அவரையும் அவரது மகனையும் காப்பாற்றுவதற்காக அவளை எலியாவுக்கு உணவளிக்க வைக்கின்றார். அதன் மூலம் அவர்களின் மாவும் எண்ணெயும் தீராதிருக்க வைக்கின்றார். மேலும் இறந்து போக போகின்ற அவரது மகனையும் எலியாவால் உயிரோடு எழுப்ப வைத்து அவனை அவளுக்கு திரும்ப கொடுக்கின்றார். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்ற ஒரு பாடல் இறையன்பர்களுக்கு அனைத்தும் சுபமாகவே இருக்கும், நடக்கும் என்பதை நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. தன்னையே தன் பலத்தையே பெரிதாக நினைக்கும் மானிடருக்கு இறையாற்றல் பலன் தராது. ஆனால் இறைவனை நம்பி அவரது அருளால் வாழ்பவர்களுக்கு இரட்டிப்பான ஆற்றல் கிடைக்கும். அவர்களில் விண்ணாற்றலும் சேரும்போது அவர்கள் உலகை ஆளுவார்கள். அதைத்தான் எலியாவை போன்ற இறையடியார்கள் தங்கள் வாழ்வின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். மனிதனை நம்புவோர் சபிக்கப்பட்டோர் என்று திருவிவிலியம் கூறுகிறது. இறைவனை நம்பினார் கெடுவதில்லை, இது நான்கு மறை தீர்ப்பு என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். திருப்பாடல் 91:14 இறைவசனம். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் விவிலியம் அறிவோம் பகுதியிலே யாக்கோபின் தொடர் பயணம் பற்றி சிந்திப்போம். தொடக்க நூல் 35வது பிரிவு யாக்கோபின் தொடர் பயணத்தில் நடந்த சில நிகழ்வுகளை தொகுத்து தருகிறது. மேலோட்டமாக பார்த்தால் இந்த நிகழ்வுகள் யாக்கோபின் வாழ்வில் நடந்த தனித்த நிகழ்வுகளாக தெரியலாம். ஆனால் அவற்றை ஆழமாக ஆய்வு செய்தால் இந்த நிகழ்வுகள் யாக்கோபின் வாழ்வின் முழுமையை, குறிப்பாக யாக்கோபு தனது சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய பின் அவரது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளின் சுருக்கம் என கூறலாம். இந்த பிரிவில் யாக்கோபு பெத்தேலுக்கு செல்லுதல், பென்யமினின் பிறப்பு, ராக்கேலின் இறப்பு, ஈசாக்கின் இறப்பும் அடக்கமும் ஆகியவை உள்ளடக்கமாக உள்ளன. செக்கேமின் மக்கள் கொலை செய்யப்பட்டு அங்குள்ள பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு கடவுள் யாக்கோபை அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு செல்ல பணிக்கிறார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என கூறுகின்றார். கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படியும் யாக்கோபு தனது குடும்பத்தினருக்கு மூன்று கட்டளைகளை தருகிறார். முதலாவது, அவர்கள் வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்ற வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாக்கோபு கூறும் மூன்று செயல்களும் யாவே ஆண்டவரை வழிபடுவதற்கான ஒரு தயாரிப்பு வழிபாடு. பெத்தேலில் யாவே ஆண்டவரை வழிபடுவதற்காக அவர்கள் தங்களை தயாரிக்கின்றனர். வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றுவது என்பது யாவே ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. யாவே ஆண்டவரை மட்டுமே அவர்கள் இனி வழிபட வேண்டும். யாக்கோபின் காலத்து மக்கள் கடவுள் ஒருவரே என்ற கொள்கையை கொண்டிருக்கவில்லை. எனவே அவர்கள் யாவே ஆண்டவரை தங்கள் குடும்ப கடவுளாக, குல தெய்வமாக அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கின்றனர் என கூறலாம். குல தெய்வ வழிபாடு அப்போது பழக்கத்தில் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்கென ஒரு கடவுளை தேர்வு செய்தனர். குலதெய்வம் தங்கள் குடும்பத்தை பாதுகாத்து பராமரிப்பார் என்ற நம்பிக்கை அவர்களிடையே இருந்தது. இத்தகைய குல தெய்வங்கள் பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தின் கடவுளர்களை மாற்றவில்லை. மாறாக தனி மனிதர்கள் அல்லது குடும்பங்களின் வழிபாட்டிற்குரியவையாக அவை இருந்தன.
யாக்கோபின் குடும்பத்தினரிடம் இருந்த வேற்று தெய்வங்களுடைய சிலைகள் ஆரானிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலைகளாக இருக்கலாம். உதாரணமாக, ராக்கேல் தனது தந்தையான லாபானின் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டு வந்தது நமக்கு தெரியும். மேலும் இஸ்ரேலின் புதல்வர்கள் செக்கேமை கொள்ளையிட்ட போதும் பல தெய்வ சிலைகளை அவர்கள் கைப்பற்றியிருக்கலாம். எல்லா சிலைகளையும் இனி அவர்கள் அகற்ற வேண்டும். இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்டளைகளான தூய்மைப்படுத்துதலும் உடைகளை மாற்றிக்கொள்தலும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. யாவே ஆண்டவரை வழிபடுவதற்காக தங்களை அவர்கள் தூய்மைப்படுத்துகின்றனர். தூய்மைப்படுத்துதல் சில சடங்குகளை உள்ளடக்கியது. முந்தைய பிரிவில் செக்கேமின் அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி அங்குள்ள பொருள்கள் அனைத்தையும் கொள்ளையிட்டதினால் ஏற்பட்ட இரத்த பழியிலிருந்து தங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தூய்மைப்படுத்துதல் குளித்தல் மற்றும் உடைகளை மாற்றுதல் போன்றவற்றை உள்ளடக்கமாக கொண்டது. கடவுளை வழிபடுவதற்கான இந்த தயாரிப்புகள் அனைத்தும் அவர்கள் செக்கேமில் இருக்கும் போதே நிறைவேற்றப்படுகின்றன. செக்கேமிலிருந்து பெத்தேல் ஏறக்குறைய 20 மைல் தொலைவில் உள்ளது. இந்த தயாரிப்புகளை எல்லாம் பார்க்கும்போது பெத்தேலுக்கு செல்லும் இந்த பயணம் ஒரு திருப்பயணமாக பார்க்கப்படுகிறது என நாம் கூறலாம். யாக்கோபின் கட்டளைகளை தொடர்ந்து அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகிலிருந்த ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைத்தார் என வாசிக்கிறோம். வேற்று தெய்வங்களின் சிலைகளுக்கும் காதணிகளுக்கும் இடையே என்ன தொடர்பு உள்ளது என்ற கேள்வி எழுகிறது. சிலைகளை உருவாக்குவதற்கு மக்கள் தங்கள் காதணிகளை கொடுப்பதும் விடுதலை பணம் பிரிவு 32 இறைச்சுற்றர் 2 மற்றும் நீதி தலைவர்கள் பிரிவு 8 இறைச்சுற்றர் 24 நகரங்களை கொள்ளையடிக்கும் போது காதணிகளை கொள்ளையடிப்பதும் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இவைகளுக்கும் இந்த மக்கள் காதணிகளை கொடுப்பதற்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு சில அறிஞர்களின் கருத்துப்படி இந்த காதணிகள் தாயத்துகளாக இருக்கலாம். அவற்றில் சில தெய்வங்களின் உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கலாம். பண்டைய காலத்து ஊர் என்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு காதணியில் ஒரு தேவதைக்கு தன்னை அர்ப்பணம் செய்ததற்கான ஒரு பதிவு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஏறக்குறைய கிமு 2000 ஆண்டில் பொறிக்கப்பட்டதாக கணக்கிடப்படுகிறது. எனவே சிலைகளுக்கும் காதணிகளுக்கும் வேற்று தெய்வங்களோடு தொடர்புகள் உள்ளன என கூறலாம். வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் காதணிகளையும் புதைத்தபின் பெத்தேலை நோக்கி அவர்களின் பயணம் தொடங்குகிறது. இந்த பயணம் அவர்களின் மூதாதையான ஆபிரகாமின் பயணப்பாதையை ஒத்ததாக இருக்கிறது. ஆபிரகாம் ஆரானிலிருந்து செக்கேமிற்கு வந்தார். அங்கிருந்து பெத்தேலுக்கு சென்று குடியமர்ந்தார். யாக்கோபின் பயணம் இனிதே தொடர்கிறது. கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். அவர்கள் பெத்தேல் வந்து சேர்கின்றனர். அங்கே யாக்கோபு ஒரு பலிபீடத்தை எழுப்பி கடவுளை தொழுகிறார். அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என பெயர் சூட்டுகிறார். பலிபீடங்களை கட்டி எழுப்பி கடவுளை தொழுகின்ற நிகழ்வுகளை குலமுதுவர்கள் வாழ்வில் பல நேரங்களிலும் பார்க்கிறோம். இந்த பலிபீடங்கள் நினைவு சின்னங்கள். உதாரணமாக, ஆபிரகாம் தனது பயணத்தின் போது பல பலிபீடங்களை கட்டி எழுப்புகிறார். உதாரணமாக, தொடக்க நூல் பிரிவு 12:6-8 உள்ள இறை சொற்றொடர்கள். இந்த பலிபீடங்கள் பலியிடுவதற்காக கட்டியெழுப்பப்படவில்லை, மாறாக ஆண்டவரின் திருப்பெயரை தொழுவதற்காக கட்டியெழுப்பப்படுகின்றன. இந்த பலிபீடங்கள் நினைவு சின்னங்களாகவும் உள்ளன. யாக்கோவும் அவ்வாறுதான் செயல்படுகிறார் என கருத முடிகிறது. ஏனெனில் யாக்கோவு இந்த பலிபீடங்களில் பலி செலுத்தினார் என பதிவு செய்யப்படவில்லை. எனவே இந்த பலிபீடம் ஆண்டவரின் திருப்பெயரை தொழுவதற்காகவும் ஆண்டவருடைய திருப்பெயரின் நினைவு சின்னமாகவும் எழுப்பப்பட்டிருக்கலாம். யாக்கோபின் குடும்பத்தினர் பெத்தேலில் இருக்கும்போது மீண்டும் கடவுள் யாக்கோபுக்கு தோன்றி ஆசி வழங்குகிறார். முன்பே அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் புதுப்பிக்கிறார். இன்னும் 2 நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கின்றன. முதலாவது, ரெபேக்காவின் படிப்பெண்ணான தெபோரா இறக்கிறார். அவர் பெத்தேலில் ஒரு கருவாலி மரத்தடியில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெபோராவின் இறப்புடன் லாபானுடனும் ஆரானுடனும் இருந்த தொடர்புகள் மறைகின்றன. இரண்டாவதாக, பெத்தேலில் யாக்கோபிற்கு இன்னொரு இறை அனுபவமும் கிடைக்கிறது.
கடவுள் அவருக்கு தோன்றி அவருடைய பெயரை இஸ்ரவேல் என மாற்றுகின்றார். தொடக்க நூல் 32 பிரிவில் யாக்கோபுடன் மற்போரிட்டு ஆடவர் அவருடைய பெயரை மாற்றியதாக பார்த்தோம். இப்பகுதியில் பெயர் மாற்றம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் இதற்கு முன் யாக்கோபை சந்தித்த வேளைகளில் கொடுத்த வாக்குறுதிகளையும் புதுப்பிக்கிறார். ஆண்டவர் அவரை சந்தித்த இடத்தில் யாக்கோபு ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்மப்பலியையும் எண்ணையும் வார்க்கின்றார். இதற்கு முந்தைய சில பாடங்களுடன் காணப்படும் ஒற்றுமைகள் இந்த பாடங்கள் வேறு வேறு மரபுகளிலிருந்து வருகின்றன என்பதை காட்டுவதாக உள்ளன. அவர்கள் பெத்தேலிலிருந்து புறப்பட்டு எப்ராத்து நோக்கி செல்கின்றனர். வழியில் ராக்கேலுக்கு பேறுகாலம் வருகிறது. பெரும் துன்பத்தில் அவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். இதன் வழியாக அவர் தனது முதல் குழந்தைக்கு பெயரிடும் போது ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என கூறி அவனுக்கு யோசேப்பு என பெயரிடுவது நிறைவுக்கு வருகிறது. ராக்கேல் தனது குழந்தைக்கு பெயரிடுவதுதான் அவரது இறுதிச் செயலாக இருக்கிறது. ராக்கேல் பெரும் வேதனையில் தனது மகனை பெற்றெடுத்ததால் அவனுக்கு பெண் ஒனி என பெயரிடுகின்றார். ஆனால் யாக்கோபு அந்த பெயரை மாற்றி பென்யமின் என பெயரிடுகின்றார். தனது மகனுக்கு பெயரிட்டவன் ராக்கேல் இறக்கிறார். அவரை பெத்லகேமுக்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்கிறார்கள். யாக்கோபு அவரது கல்லறையின் மேல் ஒரு நினைவுத் தூணை நட்டு வைக்கிறார். இன்று ராக்கேலின் கல்லறை ஒரு திருப்பயண இடமாக உள்ளது. குறிப்பாக கற்பிணி பெண்கள் அங்கே செல்கிறார்கள். யாக்கோபின் பயணம் தொடர்கிறது. அவர் அவரது தந்தை ஈசாக்கு வாழ்கின்ற கிரியத்து அர்பாவுக்கு வருகின்றார். ஆபிரகாமும் ஈசாக்கும் இங்கேதான் வாழ்ந்தனர். இந்த இடத்திற்கு எபிரோன் என்ற பெயரும் உண்டு. யாக்கோபு எபிரோனில் இருக்கும்போது ஈசாக்கு இறக்கிறார். அவரது மகன்களான ஏசாவும் யாக்கோபும் இணைந்து அவரை அடக்கம் செய்கின்றனர். சகோதரர்களுக்குள் பிரச்சனைகள் பல இருந்தாலும் அவர்கள் இணைந்து தந்தையை அடக்கம் செய்வது தந்தைக்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதையையும் மதிப்பையும் காட்டுவதாக உள்ளது. இதைப்போல்தான் ஆபிரகாம் இறந்தபோதும் ஈசாக்கும் இஸ்மையலும் இணைந்து அவரை அடக்கம் செய்தனர். குலமுதுவர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை ஆய்வு செய்கின்ற போது கருவாலி மரத்தை அவர்கள் ஒரு புனித மரமாக கருதினார்கள் என எண்ண முடிகிறது. உதாரணமாக ஆபிரகாம் எப்ரோனில் மம்ரே என்ற கருவாலி மரத்தோப்பருகில் வாழ்கிறார். யாக்கோபு வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் காதணிகளையும் ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைக்கிறார். ரெபேக்காவின் பணிப்பெண் தெபோரா ஒரு கருவாலி மரத்தடியில் அடக்கம் செய்யப்படுகிறார். மேலும் இத்தகைய புனித மரங்கள் சபைய வழிபாட்டிலும் முக்கிய இடம் பெறுவதை பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக தொடக்க நூல் 12:6, யோசுவா 19:33 மற்றும் 24:23-27, நீதி தலைவர்கள் 9:6 மற்றும் 37 வசனங்கள். புனித மரங்களும் நினைவு சின்னங்களாக எழுப்பப்பட்ட கர்த்தூண்கள் மற்றும் பலிபீடங்களும் கடவுளின் வாழ்விடங்களாக பார்க்கப்படுகின்றன. பொதுவாக கடவுள் அனுபவத்தின் அடிப்படையில்தான் இந்த நினைவு சின்னங்களும் பலிபீடங்களும் எழுப்பப்பட்டன. எனவே அவற்றை கடவுளின் வாழ்விடங்களாக பார்ப்பதில் வியப்பொன்றுமில்லை. கானானியர்களின் சமய வழிபாட்டிலும் இவை முக்கிய இடம்பெறுகின்றன. இவற்றை செழுமை மற்றும் கருத்தரித்தலின் அடையாளங்களாக அவர்கள் பார்த்தார்கள். பண்டைய மேற்காசிய நாடுகளில் வாழ்ந்த மக்களினங்களின் கடவுள் வழிபாடுகள், சமயச் சடங்குகள், வாழ்க்கை முறை ஆகியவை பெரும்பாலும் பொதுவானதாகவே காணப்படுகின்றன. குலமுதுவர்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற பழக்க வழக்கங்கள் அவர்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்கள் நடுவிலும் காணப்படுகின்றன. மீண்டும் சந்திப்போம். ஆண்டு மூவொரு கடவுள் பெருவிழா. முதல் வாசகம் நீதிமொழிகளின் புத்தகம் 8:22-31 முடிய, 2 ரோமருக்கு எழுதின திருமுகம் 5:1-5 உள்ள வார்த்தைகள். நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 16:12
15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவையாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் உயிருள்ள நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருமறையின் திரு அவை மறை திரட்டு எண் 266 மூன்று ஆட்களாக இருக்கும் ஒரு கடவுளை, அதாவது ஒற்றுமையான மூன்று ஆட்களை நாம் வழிபடுகிறோம். ஆழ்வகையில் தந்தை, மகன், தூய ஆவி ஆகியோர் தனித்தனி நபர்களாக விளங்குகிறார்கள். ஆனால் கடவுள் தன்மையில் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்களது மாட்சிமை சரி நிகரானதாகவும் அவர்களது மேன்மை இணைந்து நிலைத்திருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் கடந்து இருப்பவர், ஆனால் நமக்குள் இருப்பவர். மூவரு கடவுள் விழா நமக்கு சுட்டி காட்டுவது கடவுள் மனித கட்டுப்பாடுகளை தாண்டியவர். அவர் எல்லையற்றவர், அவர் வளமையானவர். மனித புரிதல்களுக்குள், கட்டுப்பாட்டுக்குள் உள்ளவர் அல்ல கடவுள். அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளும் மனித புரிதலுக்குள்ளும் இருப்பவர் கடவுளாய் இருக்க முடியாது. நம் மூவரு கடவுள் விவாதிக்கப்பட வேண்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டப்பட வேண்டியவர். அலசி பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல, அனுபவிக்கப்பட வேண்டியவர். ஆராயப்பட வேண்டியவர் அல்ல, ஆட்கொண்டு நம்மை வாழ வைப்பவர். புரிந்து கொள்ளப்பட வேண்டியவர் அல்ல, புது வாழ்வை நம்மிலே பொழியக்கூடியவர். ஆம் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவே மூவரு கடவுளை பற்றி நமக்கு வேதத்திலே வெளிப்படுத்தியுள்ளார். மத்தேயு நற்செய்தி 11:27 தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார், மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்றும், யோவான் நற்செய்தி 16:28 நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், மீண்டும் தந்தையிடமே செல்லுகிறேன் என்றும், என்னை என் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் எனவும், யோவான் நற்செய்தி 14:26 நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரால்
திருமுழுக்கு கொடுங்கள் என மத்தேயு 28:20 வெளிப்படுத்தியுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கும் மூவரு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்தையாக இருந்து நம்மை அன்பு செய்து பராமரித்து பாதுகாக்கிறார். ஆண்டவர் இயேசு மகனாக வார்த்தையாக இருந்து நம்முடனே பேசி நமக்காக தன் உயிரை கல்வாரியிலே பலியாக்கி நம்மை பாவத்தலைகளிலிருந்து விடுவித்து அவர் மீட்பராய் திகழுகிறார். கடவுள் தூய ஆவியாராக இருந்து நம்மை புனிதப்படுத்தி நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இதை இன்றைய 2 ரோமருக்கு எழுதின திருமுகம் 5:5 வழியாக பவுல் அடிகளார் கடவுளின் அன்பு தூயாவியின் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என கூறுகிறார். இந்த கடவுளின் அன்பு மாறாதது, மறையாதது, குன்றாதது, குறையாதது. ஏசையா 54:10 மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உம்மீது நான் கொண்ட பேரன்போ நிலையாய் உள்ளது என கூறுகிறது. மூவரு கடவுளிடையே அன்புக்குரியவர்களே, ஆள் வகையில் தனித்தன்மை நிலவினாலும் கடவுள் தன்மையில் அவர்களிடையே சமத்துவம் நிலவுகிறது. இன்றைய நற்செய்தியிலே யோவான் 16:15 ஆண்டவர் இயேசு தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே என்கிறார். தந்தை மகனை மகிமைப்படுத்துகிறார், மகனோ தந்தையை மகிமைப்படுத்துகிறார். மகனோ தந்தையையும் ஆவியானவரோ மகனையும் மகிமைப்படுத்துகிறார். இந்த மூவரு கடவுளிடம் நிலவும் அன்புறவை பின்பற்றி நாம் நடக்க முயல்வோம். அடுத்தவருடைய தனித்தன்மையை மதித்து பன்மையில் ஒருமையை நிலைநாட்ட நாம் முயல்வோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருப்பவருமான தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக என்று நாம் திருவெளிப்பாடு 1:8 வாசிக்கிறோம். காரணம், தந்தை மகன் தூய ஆவி மூவரும் ஆண்டவர் இயேசுவனுடைய திருமுழுக்கில் யோர்தானிலும் தபோர் மலை அனுபவத்திலே இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள் என தந்தை கடவுள் தரணிவாழ் மக்களுக்கு பறைசாற்றி தன் மகனை பணி வாழ்வுக்கும் பலி வாழ்வுக்கும் அறிமுகப்படுத்தினார் என்றும், அவருடைய திருமுழுக்கிலே தூய ஆவியானவர் புறாவடிவிலே இயேசுவின் தலைமீது வந்து இறங்கினார் என்பதையும் கடந்த வார நற்செய்தியிலே ஞாயிறு மறையுறையிலே நாம் சிந்தித்து பார்த்தோம். ஆம், அன்புக்குரியவர்களே, மூவரு கடவுள் விழா என்பது வேறு எதுவுமே இல்லை. கடவுள் நம்முடைய தந்தை, நாம் முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரே தந்தை, நாம் பின்பற்றக்கூடிய நம் சகோதரர்தான் நம் ஆண்டவர் இயேசு. அவரே நம்மை மீட்க தந்தை கடவுளால் இந்த தரணிக்கு அனுப்பப்பட்ட மீட்பர். நம் வழிகாட்டியானவர், துணையாளராக இருப்பவர் தூய ஆவியார் என்ற மறைபொருளை நாம் நினைத்து கொண்டாடுவதே
இன்றைய மூவரு இறைவனின் பெருவிழாவாகும். இந்த மூவரையும் நம்பி, இந்த மூவரு இறைவனை பின்பற்றி, மூவரு இறைவனின் குரலுக்கு செவிமடுத்தால் நாம் மூவரு இறைவனின் அருளினை நிறைவாக இன்று பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நாம் மூவரு இறைவனின் பிள்ளைகள். நாம் மூவரு இறைவனின் பிள்ளைகள் என்றால் நமக்குள்ளே வேற்றுமை இருக்கக்கூடாது, நமக்குள்ளே பாகுபாடுகள், சண்டை சச்சரவுகள், வன்முறை கலாச்சாரம், வன்மம் வைராக்கியம், அகங்காரம் ஆணவம், இவை நம்மிடையிருந்து அகற்றப்பட வேண்டும். மூவரு கடவுள் தமக்குள் உறவோடும் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழுவதைப் போல நாமும் வாழ முயல வேண்டும். தம திருத்துவத்தை நம் ஒவ்வொருவரிலும் பிறர் காண புது வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுவே இன்றைய நம்முடைய ஜபமாக வாழ்வாக மாறட்டும். அதற்கான அருளை இந்த அருமையான மூவரு இறைவன் பெருவிழா நாள் திருப்பந்தியிலே இறைவன் நமக்கு கொடுக்கும் வரமாக வேண்டி பெறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தூய்மை மிகு மூவரு இறைவன் பெருவிழா. நீதிமொழிகள் 8:22-31 முடிய, ரோமையர் 5:1-5 முடிய, யோவான் 16:12-15 முடிய உள்ள இறைவசனங்கள். 12/6/2022 திருப்பலி முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் அருளையும் கடவுளின் அன்பையும் தூய ஆவியானவரின் நட்புறவையும் பெற்று வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தூய்மை மிகு மூவொரு இறைவன் பெருவிழா வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய விழா அன்பின் திருவிழா, மகிழ்ச்சியின் பெருவிழா. தந்தைக்குள் மகனும் மகனுக்குள் தந்தையும் இவ்விருவரின் அன்பு பிணைப்பில் தூய ஆவியாரும் ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே சுபாவம் கொண்டவராய் விளங்குகின்றனர். இது அதி புனித திருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே இறைவன் உலகை படைத்த தந்தையாகவும், உலகை மீட்ட மகனாகவும், உலகை வழி நடத்தும் தூய ஆவியாராகவும் வாழ்கின்றனர். இம்மூவரும் ஒரே இறைவனாய் இருக்கிறார் என்பது நமது நம்பிக்கையின் மறைபொருளாக உள்ளது. நம்மிடம் உள்ள அனைத்தும் மூவரு இறைவனின் கொடையே. எனவே நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். மூவரு இறைவனில் இருக்கும் அன்புறவு நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை இன்றைய விழா வலியுறுத்துகிறது. மூவரு கடவுள் அன்பானவர், இரக்க மிகுந்தவர், மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர் என்பதையும், தந்தை மகன் தூய ஆவியார் அன்பிலே நம் அன்பு உருவாகி ஒருவர் ஒருவரை மனதார ஏற்று அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. ஒற்றுமையின் அடையாளமாய், உறவின் அடையாளமாய் விளங்கும் மூவரு கடவுளின் பண்புகளான ஒற்றுமை, அன்பு, நல்லுறவு போன்றவற்றை நமதாக்கி மூவரு இறைவனின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசகம் நீதிமொழிகள் 8:22-31 முடிய உள்ள இறைவசனங்கள். முதல் வாசக முன்னுரை. கடவுள் இந்த அகிலத்தை படைக்கும் முன்பே தன்னை படைத்ததாகவும், இம்மண்ணிலும் விண்ணிலும் உள்ளவைகளை அவர் உருவாக்கும்போது அவரது சிற்பியாயிருந்து செயல்பட்டதாகவும், கடவுளின் ஞானம் தனக்குத்தானே பேசிக்கொள்வது இன்றைய முதல் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. கடவுள் ஞானத்தை நம் செல்வ பிள்ளையாய் தம் அருகில் வைத்து கொண்டு பூ உலகை வடிவமைத்தார் என்பதை
விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம், ரோமையர் 5:1-5 முடிய உள்ள இறை திருவசனங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை, கடவுள் மீது கொண்டுள்ள விசுவாசம் நம்மை இறைவனுக்கு ஏற்புடையவராக்கி மீட்பளிக்கிறது என்பதையும், அந்த மீட்பிலே மூவொரு இறைவனின் பங்கு பற்றியும் இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது. மூவொரு இறைவனின் இறை வெளிப்பாட்டை நாம் தூய ஆவியின் வழியாக பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு அன்புடன் செவிமடுப்போம். மீட்டு வழி நடத்தி வரும் மூவொரு இறைவா, உம் அழைப்பை ஏற்று உம் திரு அவையை தலைமை ஏற்று வழி நடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள் அனைவர் வாழ்விலும் உமது அன்பும் அருளும் தோழமையும் நின்று நிலவிட அருள் தாரும். நற்செய்தி தூதுவர்களாக நியமிக்கப்பட்ட அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திருப்பணியை திறம்பட ஆற்றவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று மூவொரு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் அளிக்கும் மூவொரு இறைவா, ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உமது நற்பண்புகளை நாங்கள் வாழ்வாக்கி ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழவும் எங்கள் குடும்பங்களில் சமூகத்தில் பங்கில் அன்பியத்தில் பிளவுபட்ட மனநிலை இல்லாமல் உம்மை போன்று ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து வாழ்ந்திடும் பரந்த மனத்தினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளிலும் அன்பிலும் நட்புறவிலும் ஒன்றித்திருக்கும் மூவர் இறைவா, அருள் வாழ்வுக்கு வேண்டிய உறுதியும் திண்மையும் நம்பிக்கையும் எமக்கு அளித்து உமது பேரன்பை எம் மீது பொழிந்து நற்செயல்களில் எம்மை நிலைப்படுத்தி உம் திருமகன் இயேசுவின் வழிகளில் நடக்கவும் தூய ஆவியாரின் அன்பில் வளரவும் அருள் தர வேண்டுமென்று மூவரு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்ட மூவரு இறைவா, எங்கள் குழந்தைகளை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஞானம் அறிவு இறைபக்தி கீழ்ப்படிதல் ஒழுக்கம் போன்ற நற்பண்புகளை தந்து உமது மேலான பேரன்பை அவர்கள் மீது பொழிந்து பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமென்று மூவர் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். H.A. கிருட்டிணப்பிள்ளை இயற்றிய இரட்சினிய மனோகரம், கருத்து வைத்தனர் கல்வியை அறுத்தி யாய்ப்படி தருவிலே விருத்தி யாயுனை மேவவே திருத்து வாயனை தேசிகா. இயேசுவே, ஒளியின் வடிவானவரை, நான் வல்லமையாக கல்வி கற்க வேண்டும். நான் கல்வியின் பயனால் உம்மை உணர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். மனத்தில் குழப்பங்கள் இல்லாமல் என்னை தெளிவடைய செய்ய வேண்டும். ஆமென். வத்திகான் செய்திகள். முதியோர் கடவுளின் கனிவன்பை காட்டுகின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இம்மக்களுக்கு உள்ளூர் நேரம் 9:00 அளவில் முதுமை பற்றிய தன் 13வது மறைக்கல்வி பகுதியை தொடங்கினார். யூத தலைவர்கள் ஒருவரான நிக்காதேம் இயேசுவிடம் வந்து, ரபி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் என்று கேட்டதை மையப்படுத்தி திருத்தந்தை இப்புதன் மறைக்கல்வியுரையை வழங்கினார். வயதானவர்கள் தங்களின் நம்பிக்கை, ஞானம் மற்றும் அனுபவம் ஆகியவை வழியாக நம் மத்தியில் இறையாட்சியின் பிரசன்னத்திற்கும் உண்மையான முடிவற்ற இளமையின் முன்சுவையாக நமது இவ்வுலக வாழ்வின் உண்மையான அர்த்தத்திற்கும் உறுதியான சான்றை வழங்க முடியும். மரியா தன் மகன் இயேசுவை நமக்களிக்கும் அன்னை. மரியா திரு அவையின் அன்னை என்ற விழா June 6 இத்திங்களன்று சிறப்பிக்கப்பட்டதை மையப்படுத்தி தன் ட்விட்டர் செய்தியில் எழுதியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மரியா தம் மகன் இயேசுவை நமக்களிக்கும் அன்னை என்று குறிப்பிட்டுள்ளார். நம் மீது கொண்டுள்ள அன்பால் தன் வாழ்வையே கையளித்த கிறிஸ்துவின் இதயத்திடம்
வழிநடத்தி செல்லும் பாதை மரியா எனவும், இதனாலே நாம் அவரை அன்பு கூறுகிறோம் என்றும் வணங்குகிறோம் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். புலம்பெயர்ந்தோரை உள்ளடக்கிய வருங்காலத்தை அமைப்போம். புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் 108வது உலக நாள். புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோரோடு வருங்காலத்தை அமைத்தல் என்ற தலைப்பில் சிறப்பிக்கப்படுகின்றது. புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோரை உள்ளடக்கிய மற்றும் எவரும் ஒதுக்கப்பட்டு விடாத ஒரு வருங்காலத்தை அமைப்போம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். வருகிற செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் 108வது உலக நாளை முன்னிட்டு ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பீட அவையின் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் துறை வெளியிட்டுள்ள காணொளியில் திருத்தந்தை இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்பளிக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் எனவும் அக்காணொலியில் திருத்தந்தை கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வார வெவிலிய வாசகங்கள்: புதுக்காலத்தின் 10ஆம் ஞாயிறு, 12/6/2022 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 22-31 முடிய. இரண்டாம் வாசகம் புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1-5 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 12-15 முடிய. 13/6/2022 திங்கள் கிழமை, முதல் வாசகம் 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 1-16 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 38-42 முடிய. 14/6/2022 செவ்வாய்க்கிழமை, முதல் வாசகம் 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 17-29 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 5வது அதிகாரம், 43-48 முடிய. 15/6/2022 புதன்கிழமை, முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-6-14 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-6 முடிய மற்றும் 16-18 முடிய. 16/6/2022 வியாழக்கிழமை, முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம், 48வது அதிகாரம், 1-15 முடியவுள்ள இறைவார்த்தைகள். நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 6ஆம் அதிகாரம், 7-15 வரையுள்ள இறைவசனங்கள். 17/6/2022 வெள்ளிக்கிழமை, முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1-4 மற்றும் 9-18 மற்றும் 20. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 19-23 முடிய. 18/6/2022 சனிக்கிழமை, முதல் வாசகம் 2 குறிப்பேடு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 17-25 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 24-34 முடிய. ஞான ஒளியின் குரல் திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள், அதிகாரம் 14, ஒழுக்கமுடைமை. குரல் எண் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொருள்: ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர், ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும்பழியை அடைவர். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் என்று நீதிமொழிகள் 28வது அதிகாரம் இறைவசனம் 13 நமக்கு கூறுகிறது. ஈசாயின் மகன் தாவீது அழகானவர்,
சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் காணப்பட்டவர் என்று 1 சாமுவேல் புத்தகம் 16 இறைவசனம் 12 நமக்கு கூறுகிறது. மேலும், பேச்சுத்திறன் உடையவர், யாழ் மீட்டுவதில் வல்லவர், ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன், அஞ்சா நெஞ்சினன், அவர் தம் ஆடுகளை சிங்கமும் கரடியும் கவிக்கொண்டு ஓடினார், அவற்றின் பின்னே ஓடி அவற்றை அடித்து அவற்றின் வாயை நின்று ஆட்டை விடுவிக்கும் ஆற்றல் பெற்றவர், சிங்கம் கரடி இவற்றின் தாடியை பிடித்து அடித்து கொள்ளும் வலிமை பெற்றவர், இவற்றில் எதிலுமே தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவரை மட்டுமே மேன்மைப்படுத்தியவர் தாவீது. ஆண்டவர் இறைவாக்கினரான சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது என்று 1 சாமுவேல் புத்தகம் 16 இறைவசனம் 12-13 நாம் வாசிக்கிறோம். இதனால் அவர் ஆண்டவர் ஆவியின் துணையால் எப்பொழுதுமே கடவுளை போற்றி மகிமைப்படுத்துவார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது யாழை மீட்டி கடவுளை மட்டுமே போற்றி துதி பாடல்களை பாடியவர் தாவீது. இளவயதில் ஆண்டவரை தேடுகின்றவரின் வாழ்க்கை உயர்வும் மேன்மையும் பெறும் என்பதை வெளிப்படுத்தியவர் தாவீது. அவ்வாறே பெலிஸ்தியனான கோலியாத் என்பவனால் தாவீதின் வாழ்க்கையே திசை திரும்பியது எனலாம். கோலியாத் என்னும் பெலிஸ்தியனை கண்டு சவுல் அரசனும் இஸ்ரேலும் அனைவரும் பெரிதும் கலங்கினர். ஏனெனில் அவன் அரக்கனை போன்ற தோற்றமும் வலிமையும் உடையவன், எவரையும் கையால் தூக்கி எறிந்து கொள்ளக்கூடிய வலிமை பெற்றவன், அவனிடம் எவனுமே நெருங்க முடியாத ஒரு நிலை இருந்தது. அதனால் அவனை மேற்கொள்ள எவராலும் முடியவில்லை. ஆனால் இதனை கேள்விப்பட்ட தாவீது, நான் அவனை வீழ்த்துவேன் கொள்வேன் என்று முழக்கமிடாமல் தற்பெருமை கொள்ளாமல், வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாகிய இவன் யார் என்று கடவுளை முன்னிலைப்படுத்தி கேட்டார். மேலும் அரசன் சவுலிடம், உம் அடியானாகிய நான் என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால், நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயில் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக் கொள்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்று அரசனிடம் அஞ்சாமல் ஞானத்தோடு சூளுரைக்கிறார். இதை 1 சாமுவேல் 17 இறைவசனங்கள் 34-36 நமக்கு சொல்லுகிறது. சொன்னது சொன்னபடி தாவீது கவனை கொண்டு ஒரே ஒரு கூலாங்கல்லினால் அவன் நெற்றியில் அடித்து வீழ்த்தினார். அவ்வாறு தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது சொல்லுகின்ற வார்த்தைகள், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திறலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் பாலினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கைகளில் ஒப்புவிப்பார் என்றார். 1 சாமுவேல் புத்தகம் 17 இறைவசனங்கள் 45-46-47. இவ்வாறு கடவுளை மேன்மைப்படுத்தி ஆற்றலும் வலிமையும் அரசாட்சியும் பெற்று ஒரு சிறந்த அரசராக உயர்ந்து ஒழுக்கத்தின் மேன்மையை அடைந்த தாவீதின் வாழ்வு ஒரு சிற்றின்பத்தின் விளைவால் அனைத்தும் சிதறி போனது. ஒரு இளவேனிற் காலத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும் போது அவரின் வீரர்கள் எல்லாம் முழு மூச்சோடு போர் புரிந்து கொண்டிருக்கும் போது இவர் எச்சலனமும் இல்லாமல் மாடியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் உண்மையும் நேர்மையும் கடமை உணர்வும் கடைபிடித்து வந்த ஒரு படை வீரன் உரியா என்பவரின் மனைவி பத்சபா
அவளது அழகில் மயங்கி ஒழுக்க நேரி தவறி சிற்றின்பத்தில் விழுந்து உரியாவையும் கொன்றுவிடுகிறார் தாவீது. தாவீதின் இந்த செயல் ஆண்டவரின் பார்வையில் தீயதாக இருந்தது. அதனால் அவர் பட்ட துன்பங்களும் அவமானங்களும் தண்டனைகளும் சொல்லி மாளாது. இருப்பினும் தாவீது தன் குற்றங்களுக்காக மனமுருகி ஆண்டவரிடம் திரும்பியதால் ஆண்டவர் அவரை மீட்டார் என்பதை திரு விவிலியத்தை நாம் வாசிக்கும் போது வாழும் நெறிமுறைகளை பற்றி நன்கு அறிந்து கொள்ளலாம். ஒழுக்கம் தவறியதால் அடையக்கூடாத பழிபாவங்களை அடைந்தார் தாவீது. எனவே நாம் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் தீமைகளை அறிந்து நன்னெறியில் நிலைத்திட ஆண்டவரை முழுமையாக பற்றிக் கொள்வோம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா.